தூத்துக்குடியில் ரம்ஜான் தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக திமுகவினர் மற்றும் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி ஆகியோர் பிரச்சாரம். துண்டு பிரசுரங்களை வழங்கி இரண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு பிரச்சாரம். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இன்று ரம்ஜான் பண்டிகை தூத்துக்குடியில் உள்ள ஈத்கா தோட்டத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் அந்த பகுதியில் நின்ற திமுக மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்த் சேகரன் தலைமையில் அரசு வழக்கறிஞர் ஆனந்த் கேப்ரியன், பகுதிச் செயலாளர் ராமகிருஷ்ணன், வட்டச் செயலாளர்கள் கதிரேசன், கங்கா ராஜேஷ், வழக்கறிஞர் சதீஷ்குமார், ரவி, விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன், சிபிஎம் கட்சி மாநகர செயலாளர் முத்து மற்றும் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மூன்றாண்டு திமுக அரசின் சாதனைகளை விளக்கி துண்டு பிரசுரங்களாக வழங்கி கனிமொழி கருணாநிதி எம்பிக்கு வாக்களிக்க கோரி ஆதரவு கேட்டனர். இதனை போன்ற அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ்பி சண்முகநாதன் தலைமையில் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி தலைமையிலான அதிமுகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டனர். இந்த பிரச்சாரத்தின் பொழுது அமைப்புச் செயலாளர் என் செல்லத்துறை, அகில உலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஹென்றி தாமஸ், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் யூ எஸ் சேகர், இணைச் செயலாளர் சரவணன், மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன் காரணமாக இரண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் கட்சிக்கு ஆதரவு திரட்டியதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு தென்பாக்கம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிவசாமி வேலுமணி அவர்களுக்கு மக்களுடைய வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். பெரும்பான்மை மக்களின் பாதுகாப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.